சந்தாமாமா நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் சந்தா மாமாவில் இன்று மந்திரவாதியின் வாழ்க்கை என்ற கதையை காணலாம் அரிமலம் என்ற கிராமத்தில் சோமு என்ற ஏழை வசித்து வந்தான் அந்த கிராமத்தில் வசித்து வந்த பெரும்பாலோர் விவசாயிகள் அவர்களுக்கு சொந்தத்தில் நிலங்கள் இருந்தது விவசாயத்தை தவிர மற்ற தொழில்கள் எதுவும் அங்கு இல்லை ஆதலால் உணவுப் பொருட்களை தவிர மற்ற எந்த பொருட்களையும் வாங்க கிராமத்து மக்களுக்கு நகரம் செல்ல வேண்டியிருந்தது சோமுவிற்கு சொந்தத்தில் நிலம் ஏதுமில்லை மற்ற விவசாயிகள் தேவைப்பட்ட சமயங்களில் மட்டுமே சோமுவை கூலி வேலைக்கு அழைத்தனர் ஆதலால் சோமுவிற்கு நிரந்தர வருமானமின்றி அவன் வாழ்க்கை நடத்த மிகவும் சிரமப்பட்டான் அவனுடைய மனைவி பார்வதி கணவனுடைய தயார் செய்து கிராமத்து மக்களுக்கு விற்பனை செய்து வந்து பணம் சம்பாதித்து வந்தாள் இவ்வாறாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்த அந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்தனர் மகள் தன் அன்னைக்கு தின்பண்டங்கள் தயாரிப்பதிலும் தன் தம்பியை கவனிப்பதிலும் உதவி செய்து வந்தாள் இப்படி இருக்கையில் ஒருநாள் அந்த கிராமத்திற்கு யோகானந்தர் என்ற சாமியார் தன் சீடர்களுடன் வந்தார் தினமும் கிராம மக்களுக்கு அவர் நல்ல பயனுள்ள அறிவுரைகளை வழங்கி வந்தார் நல்ல உடல் நலமும் மன அமைதியும்தான் மக்களுக்கு நன்மை பயக்க வல்லது ஆதலால் நலமாயிருக்க நீங்களே தயாரித்த உணவு பண்டங்களை உண்ணுங்கள் வெளியிடத்தில் வாங்கி உண்பது உடல் நலத்திற்கு உகந்ததல்ல என்று ஒரு நாள் அவர் உபதேசம் வழங்க அன்று முதல் அனைவரும் விற்பனையாகும் தின்பண்டங்களை வாங்கி உண்பதை நிறுத்திவிட்டனர் அதன் விளைவு சோமுவின் குடும்பத்திற்கு விபரீதமாக முடிந்தது சோமுவின் குடும்பம் பட்டினியால் அவதிப்பட்டது இதனால் சோமுவிற்கு அந்த சாமியார் மீது கோபம் ஏற்பட்டது மனதில் ஆத்திரம் பொங்க அவன் யோகானந்தரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை சந்தித்தான் ஐயா ஏதோ அறைவயிறுக்கு சாப்பிட்டு கொண்டு இருந்த என் குடும்பம் இன்று பட்டினியால் பரிதவிக்கிறது அதற்கு காரணம் நீங்கள்தான் என்று அவரிடம் நடந்த விஷயத்தை சோமு விளக்கினான் அப்பா எல்லாரும் என் உபதேசத்தினால் பலனடைந்து இருக்கின்றனர் நீ ஒருவன் மட்டும்தான் குறை கூறுகிறாய் பலருக்கு நன்மை பயப்பது சிலருக்கு தீங்காக முடியும் என்பது உலக நியதி என்று சாமியார் சமாதானம் கூற உபதேசிப்பதை விட்டுவிட்டு நானும் என் குடும்பமும் அரைவயிறு கஞ்சியாவது குடிக்க வழி சொல்லுங்கள் என்றான் சோமு சற்று நேரம் யோசித்த சாமியார் பிறகு சோமுவை நோக்கி புன்னகை புரிந்து உன் வாழ்வு முன்னேறும் வழியை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் அதை நீயாக தெரிந்து கொள்ளும் வரை உனக்கு உதவி செய்ய என் சீடனான பரதனை உன்னுடன் இருக்கச் செய்கிறேன் உனக்கு வேறு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும் வரை அவன் தன்னுடைய மந்திர சக்தியால் உன்னையும் உன் குடும்பத்தினரையும் ரட்சிப்பான் நான் இன்று இந்த கிராமத்தை விட்டு செல்கிறேன் என்று கூறியவர் தன் சீடனான பரதனை அழைத்து பரதா இந்த சோம பரம ஏழை என்னுடைய உபதேசத்தால் இவன் மனைவி செய்து வந்த தொழில் நின்று போயிற்று பட்டினியால் வாடும் இவன் குடும்பத்திற்கு நீ உதவி செய் இவர்களுடன் பதினைந்து நாள் தங்கியிரு அதற்குள் சோமு தன் வருமானத்திற்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவான் பிறகு நீ என்னிடம் வா என்று பணித்தார் தனது குருவை வணங்கிவிட்டு பரதன் சோமுவை பின்தொடர்ந்தான் சோமுவின் வீட்டிற்கு சென்ற பரதன் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று கூற அனைவரும் எங்களுக்கு சாப்பிட ஏதாவது தாருங்கள் என்றனர் அனைவரையும் தங்களுக்கு விருப்பமான உணவு வகைகளை குறிப்பிட்டு விட்டு கண்களை மூடிக்கொள்ள சொன்ன பரதன் அவர்கள் அவ்வாறே கண்களை மூடிக்கொண்டதும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை தன் மந்திர சக்தியால் கொண்டு வந்து விட்டான் அனைவரும் அவனுக்கு நன்றி கூறினர் அதற்கு பரதன் நினைவிருக்கட்டும் பதினைந்து நாள் மட்டுமே நான் இதையெல்லாம் செய்வேன் அதற்குள் பிழைக்கும் வழியை நீங்களே யோசித்து கண்டுபிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றான் உடனே சோமு உன்னுடைய மந்திர சக்தியை மட்டும் எனக்கு கற்றுத்தந்து விடு அது ஒன்றே போதும் அதை வைத்து நாங்கள் பிழைத்து கொள்வோம் என்றான் கடகடவென்று சிரித்த பரதன் அந்த வீணான ஆசையை விட்டுவிடு வேறு உருப்படியாக ஏதாவது யோசனை செய் என்றான் எது எப்படியாயினும் நான் உங்களிடமிருந்து மந்திர சக்தியை பெற ஆவலாக இருக்கிறேன் என்று சோமு பிடிவாதம் பிடித்தான் நல்லபடியாக வாழ்வதற்கு எத்தனையோ நல்ல வழிகள் உள்ளன அவற்றை விடுத்து மந்திரம் கற்றுக்கொள்ள ஆசைப்படாதே மந்திரத்தை வைத்து வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க நினைத்தால் அது உனக்கு தீங்காக முடியும் என்று பரதன் எச்சரித்துவிட்டு விட்டு சென்று விட்டான் அன்றிரவு சோமுவும் பார்வதியும் நீண்ட நேரம் அதை பற்றி விவாதம் செய்தனர் பார்வதி சோமுவிடம் மந்திரவாதி சொல்வது உண்மை என்றே தோன்றுகிறது மந்திர சக்தியை கொண்டு பணம் சம்பாதித்தால் நன்மைகளை விட தீமைகளே அதிகம் உண்டாகும் என்று என் உள்ளுணர்வு கூறுகிறது அதனால் நாம் வேறு ஏதாவது வேலை செய்து பிழைக்க முடியுமா என்பதை பற்றி மும்முரமாக சிந்திப்போம் என்றால் சோமுவிற்கும் அது நியாயமாக தோன்றியது மறுநாள் முதல் அவர்கள் இருவரும் அலைந்து திரிந்து தீவிரமாக வேலை தேடினர் ஆனால் வேலை எதுவும் கிடைக்கவில்லை சலித்துப் போன சோமு மீண்டும் பரதனிடம் மந்திர சக்தியை பெற விரும்பினான் ஆனால் பரதன் அலாவுதின் அற்புத விளக்கு கதை கேட்டிருக்கிறாயா அதில் வரும் பூதம் விளக்கின் அடிமையாக இருந்தது பாதாள பைரவி கதை தெரியுமா அதில் மந்திரவாதியின் கதி என்னவாயிற்று தெரியுமா நீதானம் தவறிய மந்திரவாதி அழிந்து போனான் ஆகவே மந்திர சக்தி பெறுவதைப் பற்றி யோசிக்காதே நீ வேறு ஏதாவது வழி கண்டுபிடி என்றான் பார்வதியும் தன் கணவனுக்கு தைரியம் முட்டி வேறு ஏதாவது வழி யோசிக்கச் சொன்னால் இவ்வாறு பரதன் வந்து பதினைந்து நாள்கள் முடிந்துவிட்டன பரதன் சோமுவையும் பார்வதியையும் நோக்கி நான் பிரியும் நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு ஏதாவது வழி தோன்றியதா இல்லை மந்திர சக்திதான் வேண்டுமா என்றான் சோமுவும் பார்வதியும் ஒரே குரலில் வேண்டாம் உன்னுடைய மந்திர சக்தி ஒருவாராக படம் சம்பாதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல வழி தோன்றிவிட்டது கிராமத்து மக்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இருவரும் நகரத்திலிருந்து வாங்கி வந்து விற்பனை செய்வோம் கிராமத்தில் உற்பத்தியாகும் தானியங்களை நகரத்திற்கு சென்று விற்போம் இவ்வாறு விற்பனை செய்து அதில் வரும் லாபத்தை கொண்டு வாழ்க்கை நடத்துவோம் என்றனர் ஷபாஸ் தீவிரமாக யோசித்தால் பிழைப்பதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழி தோன்றும் தோன்றுமென்று அல்லவா உங்களுடைய இந்த யோசனை பிரமாதம் என்று அவர்களை வாழ்த்திவிட்டு பரதன் விடை கொண்டான் இது போன்ற பல கதைகளை நம் மாமாவில் கேட்கலாம் இப்பொழுது உங்களிடமிருந்து விடை பெறுவது மாமாவிலிருந்து நான் உங்கள் அஞ்சலி நன்றி வணக்கம்